மலம போல அந்த குர்ஆன் வகுப்பு இருக்கு. எடுத்து கொடுத்து 17 தேதி மார்பு பெண்களை கூடுதலாக ஆண்களை குறைவாக கொடுத்து விட்டார். அவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சென்ற 4-5 மாதங்களுக்கு முன்பாக இஸ்லாமிய நிகழ்ச்சியில ஒரு இது மாதிரி ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். அதிலே சொல்லப்பட்டது எடுத்தவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று. எனக்கு கூடுதலாக தந்திருந்தால், என்னுடைய பங்கை விட கூடுதல் எனக்கு தந்திருந்தால் திருப்பி மற்றவர்களுக்கு நான் பங்கு வைக்க வேண்டும். இல்லாட்டி என்ன தங்கைக்கோ தாத்தாக்கோ கொடுத்திருந்தால் அவர்கள் அந்த பங்கை மற்றவர்களுக்கு சரிசமமாக பங்கு வெட்டி கொடுக்க வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டது. அது எப்படி அது தந்தை என்ன செய்ய வேண்டும் அதுக்காக வேண்டி? இப்ப தந்தை உயிரோடு இருக்கிறார். உண்மைதான். அதாவது எனக்கு ஹராமாக சொத்து வந்திருந்தா நான் முடிந்த அளவு திருப்பி கொடுக்கத்தான் பார்க்கும். தர்ம இந்த ஒழுங்குல தான் பிரிக்கணும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி இருக்கிறது. இந்த ஒழுங்கை பார்த்தால் திருப்பி வாப்பா என்ற மூத்தா இருக்கிறார். வாப்ப பிரிச்சு தந்துட்டு மூத்தா போனார். இப்ப நாங்க எடுத்து பாக்குறோம், இந்த ஒழுங்கு இல்ல, எனக்கு கூட வந்துட்டு அதாவது என் தாத்தாக்கோ தங்கச்சிக்கோ கூட போயிட்டு. இப்ப அவர் நேர்மையாக பார்த்தால் திருப்பி கொடுக்கணும். கொடுத்தா அவர் தப்பினார். கஷ்டம் எல்லாம் இருக்கா திருப்பி கொடுக்கல? எத்தனையோ வகையான கஷ்டங்கள் இருக்கு. அது எல்லாத்தோட உங்க கஷ்டம் நரகத்துக்கு போடுறது அதான் என் உள்ள சிக்கல். மாஷர் வெல்ல நின்று பதவி சொல்றதும் நரகத்துக்கு போடுறதுதான் ஆ பெரிய சிக்கல். அந்த எல்லா சிக்கலோடையும் அவர் என்ன செய்யணும்டா, எப்படியாவது திருப்பி கொடுக்கறதுக்கான வழிகளை தேடும், தேடி பார்க்கும். அவர் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சால் அல்லாவிடத்துல தப்பிக்கொள்ளலாம். எந்த முயற்சியில எங்க திருப்பி கொடுக்க சும்மா? இப்போ முட்டு போட்டு சும்மா இருந்தால் புறக்கணிச்சாருன்னு கருத்து. ட்ரை பண்ணணும். எந்த மட்டும் ட்ரை பண்ணணும்? பாப்பா பிரிச்சு தந்து 20-30 வருஷம் ஆகி இப்ப அது எங்கெங்கயோ எல்லாம் தெரிஞ்சிட்டு உண்மையில திருப்பி எடுக்கிறது கஷ்டம் தான். ஒரு அளவுக்கான செய்யலுமாண்டா அவர் ட்ரை பண்ணணும். ஒரு 5% 10% 15% 20% 100% இல்லாவிட்டாலும் ஒரு கொஞ்சம் தூரமாவது திருப்பி கொடுக்கறதுக்கு அவர் பார்க்கும். பார்க்கறது தான் அவருக்கு நல்லது. ஏனண்டா இந்த உங்களுக்கு தெரியும் ஹராமான சொத்து எவ்வளவு தூரம் பயங்கரம்னு சொல்லி. அதாவது அல்லாவுக்கு செய்கிற பாவங்கள் பயங்கரமானது தான். ஆனா அல்லாஹ் மிச்ச மிரக்கம் உள்ளவன், மறுமையில சில நேரம் பண்ணி சுட்டுவான். ஆனா இந்த மனுஷன் இருக்கிறானே இங்க மன்னிப்பான், கேட்டாலும் சில நேரம் ஓன்றுவான், அங்க போனா விட்டுற மாட்டான். ஏன்டா அவனுக்கு தெரியும் இவன்ட்டு கொஞ்சம் நன்மையை வாங்கிட்டு என்ன சொர்க்கத்துக்கு போயிருவேன், இந்த சந்தர்ப்பத்தில் உட்டப்படாதுண்டு மறுமையில வந்து நிற்பான். பெருமை அது மிச்சம் பயங்கரமாக இருக்கும். அதனால நாங்க என்ன செய்யணும் மாட்டா, ஏண்ட மட்டும் முயற்சி செய்யணும் திருப்பி அதை கொடுத்து விடுறது. திருப்பி வாங்குறது உங்களோட பெரிய ஒரு உரிமையில நீங்க கேட்டு பார்க்கணும். தராட்டி அவனுக்கு தானே பாவம். திருப்பி கொடுக்கறதத்தான் நான் பேச, அதே மாதிரிதான் சீதனம் வாங்கினது. திருப்பி கொடுக்கறதத்தான் நான் பேசலாம். சீதனம் கொடுத்தவர் தாண்டு பறிக்கல, அவருக்கு கேட்கலாம், ரெண்டு மூணு முறை கேட்கலாம். தராட்டி அவர் என்ன செய்ய, ஹராமான சொத்து வச்சு நினையாலும் செய், விட்டுறலாம். அப்பவே முடியுமாக இருந்தால், முடியுமாக இருந்தால் ஏண்ட மட்டும் ட்ரை பண்றது. இப்ப குர்ஆன் சொல்லும் சூரத்து தகாபுல்ல ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத், உங்களுக்கு முடியுமான அளவு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்பவே இப்ப சொத்து பிரிச்சு கொடுத்ததுக்கு பிறகு ஒரு ஏழையாகவும் மாறிப்பாரு. சில நேரம் ஒரு திருப்பி அதை கொடுக்க சொன்னால் பெரிய கஷ்டம். இவர் ஏன்ற அளவு கவலைப்பட்டு கொஞ்சமாலும் கொடுப்போம் ட்ரை பண்ணால், அல்ல எந்த ஆயுளுக்குள்ளார நான் எப்படியா எல்லாம் கொடுத்துருவேன் என்ன மன்னிச்சு போன்னு சொல்லி கொஞ்சம் காலம் ட்ரை பண்ண, ட்ரை பண்ணி ஏழா போய் மூத்தா போனா எல்லாம் மன்னிச்சு விட்டுறலாம். அப்படி இல்லாம ஒரு ட்ரையும் இல்லை, இதை பத்தி யோசனையே இல்லை, அப்படியே விட்டுட்டு சும்மிந்தார், அப்ப ஒரு பாவம் மாத்தக்கூடிய. அவருக்கு என்ன வழி? சில ஆக்கள் கொஞ்சம் கூடுதலா எடுத்துறாங்க, சில ஆக்களுக்கு கொஞ்சம் போலே கொடுத்துட்டோம். ஆனால் வெளியில பார்த்தா எல்லாருக்கும் சொத்து பிரிச்சுறாங்க. ஆனால் அவர மனம் நொந்து நொந்து ஈக்குது. இதுக்கு பகிரங்கமான தீர்ப்பு ஏதாவது ஈக்குதா, இல்லாட்டி பகிரங்கமான இது ஒரு விஷயம் ஈக்குதா? இதுலதான் இதுல ஈக்கிற விஷயம். சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையில இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனையைத்தான் அவர் கேட்டுட்டு போனார். என்னண்டா, சிறுபான்மை சமூக முஸ்லீம்களுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் உண்டு இல்லாமல் தான் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துறோம். அதிகாரம் இல்லாத போது இஸ்லாமிய சட்டங்கள்ல பெரிய ஒரு பகுதியை நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக போயிடும், கஷ்டமாக போயிடும். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யஸவு ஹாதத் தீன் மாலா யஸவு பில் குர்ஆன், இன்னல்லாஹ யஸவு பிஸ்ஸுல்தான் மாலா யஸவு பில் குர்ஆன். அல்லாஹு தஆலா குர்ஆனால் சாதிக்காத சிலவற்றை அதிகாரத்தினால் சாதிக்கிறார். கருத்து என்னது? குர்ஆன் ஒரு புத்தகம் மட்டும், குர்ஆன் நேரடியா வந்து உங்களை தூண்டாது, செய்யுங்கட்டு. உங்களுக்கு உள்ளத்துல பயம் வந்தா மட்டும்தான் நீங்க செய்வீங்க, இல்லாவிட்டால் யாரு வரணும்? அதிகாரம் தான் வரும்.
பறிச்சு கொடுக்கும், வழக்கு போட்டு பறிச்செடுக்கும். வழக்கு போட்டு பறிக்கிறது சாத்தியம் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இது. இப்ப நீங்க சொன்ன நிகழ்ச்சி எனக்கு நடந்தால் நான் என்ன செய்யலாம், கோர்ட்ல போய் வழக்கு அவன் கூட்டிட்டு போய் பறிச்சு தருவான். எந்த விதமான குர்ஆன் ஹதீஸ் சட்டப்படி பிரிச்சு கொள்ளுங்க சொல்லி வழக்கு போட்டு அப்படியே தெளிவாக பிரிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால், நாங்க அந்த அரசாங்கம் இல்லாத ஒரு சமூகத்தில் வாழ்றோம். அந்த நேரத்தில் அப்படியான ஒரு ஒழுங்கை உருவாக்கி கொள்வது எங்களுக்கு சிக்கல். ஆனாலும் வழி இருக்குது. அது பெரிய குடும்ப சிக்கல்களை உருவாக்கும் என்று பயந்து நாங்கள் சும்மா இருக்கிறோம். எங்களோட இந்த பர்சனல்லோ எங்களோட நாட்டிலையும் இருக்க அந்த பர்சனல்லோ பழி அதுலேயும் போட்டிருக்குது. இஸ்லாமிய ஒழுங்குப்படிதான் முஸ்லீம்கள சொத்து பிரிக்கணும்னு சொல்லி பிறவே நான் கோர்ட்டில் போய் வழக்கு போடலாம். போட்டால் குடும்ப பிரச்சனை ஒன்று பெரிய அளவுக்கு வரும். அதுக்கு பயந்து நான் பேசாமல் இருக்கிறேன், மறுமையில பார்த்துக் கொள்றேன் என்றுதான் சிறுபான்மை சமூகத்தில் நாங்கள் சொல்றோம். சிறுபான்மை சமூகத்தில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழி ரெண்டு நான் நினைக்கிறேன். ஒரு வழி, இவர காதி கோடுகளை பலம் உள்ளதாக மாற்றும். காதி கோடுகள் நாங்கள் சொல்றோமே, காதி கோடுகள் அதிகாரம் உள்ளதாக பலம் உள்ளதாக மாற்றும். இப்ப இருக்கிற காதி கோடுகளுக்கு ரெண்டு பலவீனங்கள். ஒன்று, காதி கோட் இருக்கிற காதிக்கு இந்த சட்டங்களை பற்றிய தெளிவு இருக்காது. பெரும்பாலும் அறிவு அவருக்கு இருக்கிறது இல்லை. ரெண்டாவது, அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, பெரிய அதிகாரம் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண அதிகாரம் மட்டும்தான் அவருக்கு இருக்கும். பெரிய அளவு வழக்கு பேசி அதை கொண்டு வந்து பிரிச்சு கொடுத்து இந்த அளவு தூரத்துக்கு அதிகாரம் அவருக்கு இல்லை. இதை பலப்படுத்தினால் அது சாதிக்கலுமாக இருக்கும். ரெண்டாவது, ஒரே ஒரு ரெண்டாவது ஆக அடிப்படையான வழி தரபியத்து. எங்களை இஸ்லாமிய ரீதியாக பயிற்றுவிக்கிறது, ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிப்பது, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துவது, மர்ம நாளுடைய பயத்தை ஏற்படுத்துவது, இந்த பயத்தை உருவாக்குவதுதான் அதற்கான வழி. இப்போ எங்களுக்கு இருக்கிற ஸ்கூலோ வேற ஸ்தாபனம் கூட இல்லை, இதை எங்கள்கிட்ட உருவாக்கும். இந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வை பற்றிய மர்ம நாளை பற்றிய பயத்தை ஊட்டுவதற்கான ஒரு ஆன்மீக ரீதியான பயிற்சி ஒழுங்குகள் எங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்குமாக இருந்தால் இப்ப இருக்கிறத விட கூட இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப இருக்கிறத விட நான் சொல்ல 100% மாறுபாடு, ஒரு 60-65-70% ஆக்களை கொண்டு வரலாம் அந்த நிலைக்கு. உதாரணமா பாருங்க, நிறைய பேர் தொட காரணம் என்னது, அந்த பயம் கூடினது. இப்ப சீதனம் இருக்கிறத நிறைய பேர் உடுகிறாங்க. ஓரளவு பரவலா சீதனம் இருக்கிறது உடுற நிலம் இருக்கு. இஸ்லாத்தை பத்தி அறிவு கூடினது, கொஞ்சம் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கூடினதுதான் அது காரணம். இதே மாதிரி இப்ப நான் சொன்ன கருத்து பரவலாக சொல்லப்பட்டு அவருடைய பாவங்களை பற்றியும் கடுமையா சொல்லப்பட்டு நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடிய சூழலும் உருவாக்கலாம் என பயம் காட்டினால் ஒரு அளவுக்கு இந்த நிலை வந்து சேரலாம். இல்லாவிட்டால் இந்த அறியாம இருக்கும் மட்டும், இந்த பின்னணி தரபியத் தொல்லாம இருக்கும் மட்டும் நீங்க சொல்ற பிரச்சனை பெரிய தீர்வு ஒன்று இல்லை. வாரிசு சொத்துடையவர்கள் சட்டத்தை தர தகுதி கிடையாது. வாரிசு சொத்துள்ளவர்கள், வாரிசு சொத்து உரிமையானவர்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கள் இருந்து ஜகாத்துக்கு அது இன்னொரு பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது. அதாவது ஒருவர் ஒரு ஆண் யார் யாருக்கெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது குர்ஆன்ல. நான் நினைக்கிறேன் சூரத்துல் பக்ரால வரும், வாலல் வாரிசி மிஸ்லுஹு, வாரிசாக சொத்து பெறுப்பவன், வாரிசாக சொத்து பெறுப்பவன் யார்கிட்டிருந்து சொத்துக்களை பெறுகிறானோ அவனுக்கு செலவழிக்கவும் கடமைப்படுகிறான். திரும்ப சொல்றேன், வாரிசாக சொத்து பெறுபவன் யார் யார்கிட்டிருந்தாலும் அவனுக்கு வாரிசு சொத்து வருமோ அவர்களுக்கு செலவழிக்கவும் கடமைப்படுகிறான். தரும வாப்பட்டிருந்து எனக்கு சொத்து வரும், வாப்பது செலவழிக்க நான் கடமைப்படுகிறேன். சகோதரன்கிட்ட சொத்து வரும், சகோதரனுக்கு செலவழிக்கிறது நான் கடமைப்படுகிறேன். இதுதான் என கருத்து. இந்த கருத்தை வைத்து ஹம்பளி மதம் ஒரு விளக்கம் சொன்னார்கள். அதன் ஆதாரபூர்வமான விளக்கம் அதி ஆயத்தோடு தொடர்புபட்டதன் காரணமாக இப்ப நான் சொன்ன இந்த வாரிசுரிமக்காரர்கள் எல்லாருக்கும் நான் செலவழிப்பதற்கு கடமைப்படுகிறேன். அவங்கள்ட்ட செலவழிப்பதற்கு இல்லாவிட்டேன். உதாரணமா என்ற சகோதரி வசதி இல்லை, கணவன் இருந்தாலும் கூட சம்பாதிக்கிற போதான்னு வச்சுக்கொள்ளும். அப்ப அவருக்கு நான் செலவழிக்கும் என்னிட்டு இருந்தேன். ரெண்டு சரித்து, ஒன்று அவள்கிட்ட இருக்கக்கூடாது, ரெண்டாவது என்னை இருக்கும் இருந்தால் அவளுக்கு நான் செலவழிக்கும். அது பிறகுதான் ஜகாத்தை கணக்கு பார்க்கும். என் சகோதரியை கொடுத்துட்டு, சகோதரனுக்கு கொடுத்துட்டு, உம்மை கொடுத்துட்டு, வாப்பை கொடுத்துட்டு, பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு, மனைவியை கொடுத்துட்டு, இவங்க இப்ப நான் சொன்னமே இந்த வட்டத்துக்கெல்லாம் நான் செலவழிச்சுட்டு எஞ்சி இருக்கிற பகுதிக்கு தான் ஜகாத்து கணக்கு பார்க்கும். அப்படி எஞ்சி இருக்கிற பாதி ஒன்று இல்லாட்டி ஜகாத்து கொடுக்க தேவை.
எனவே அந்த வாரிசுரிமையாக வருபவர்களுக்கு ஜகாத் கொடுக்கறதல்ல, இவரே செலவழிக்கும். ஜகாத் கொடுக்க முந்தி இவர் அவங்களுக்கு இல்லாவிட்டால் அவர்களுக்கு காசு செலவழிக்கும். அதுக்கு பிறகுதான் ஜகாத் அவங்களுக்கு வெயில கொடுக்கும். அதான் ஆதாரப்பூர்வமான கருத்து. வேற வேற கருத்துக்கள் இருந்தாலும் கூட தவறாக விளங்கியாது. அதாவது இறந்தவரின் வாரிசுக்கு வாரிசு இறந்து விட்டால் அவருக்கு சொத்துரிமை கிடையாது என்று சொல்லப்பட்டது. உதாரணமாக இறந்தவரின் மகன் இறந்து விட்டால் அவரின் மகனுக்கு சொத்துரிமை இல்லை என்று சொல்லப்பட்டது. இது தயவுசெய்து கொஞ்சம் விளக்கி நான் நல்லம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கிறது. அதாவது நான் என்ன சொன்னேன்டா, வாரிசுரிமைக்கார், அதாவது வாரிசாக சொத்தை விட்டு செல்வது இறப்பவர், இறப்பவர் அவருடைய சொத்து யாருக்கு போகும், அந்த நேரம் உயிரோடு இருக்கிற வாரிசுக்காரர்கள், உயிரோடு இருக்கிற வாரிசுக்காரர்கள், உதாரணமாக வாப்ப மூத்தார், அவர பிள்ளைகளுக்கு சொத்து யாரு, எந்தெந்த பிள்ளை சொத்து போகும், அப்ப அவர் மூத்தார நேரம் உயிரோடு இருக்கிற அவர மகன்களுக்கு, உயிரோடு இருக்கிற மகள்களுக்கு தான் சொத்து போகும். உதாரணம் வாப்பக்கு முந்தி ஒரு மகன் மூத்தா போன, மூத்தா போனால் இப்ப அந்த மகனுக்கு சொத்து கொடுக்கறில்ல. அந்த மாண்ட பிள்ளைகளுக்கும் போகாது. இவங்களுக்கு இருந்தா வேற மகன்கள் இருந்தா, வேற மகன்கள் இல்லாட்டி அவர் மகண்ட மகனு போகும். உதாரணமாக ஒருவர் மூத்தாகி பாப்ப மூத்தா போறார், அவர்கள் சொத்து யாரு போகும் என்றால் இந்த குறிப்பிட்ட உயிரோடு இருக்கிற மகன்களுக்கு, உயிரோடு இருக்கிற மகள்களுக்கு போகும். சரியா, இறந்த இறந்த மகனுக்கு போகாது, இறந்த மகனுக்கும் போகாது மகளுக்கும் போகாது. அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் போகும். எப்படி அந்த ஒரு மகன் மட்டும் இருந்து அவன் இறந்து போய் அவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் மட்டும் போகும், வேற மகன்கள் இருந்தால் இப்ப போகாது. இதுதான் அடிப்படை கருத்து. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இது ஒரு மிச்சம் வித்தியாசமான ஒரு கருத்து, அதனால நான் ஏற்கனவே சொல்லாமட்டேன். இது நவீன கால அறிஞர்கள் சில சட்ட அறிஞர்கள் சொல்ற கருத்தை மட்டும் வச்சு இருக்கு. என்னண்டா, இந்த குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால 180வது வசனம், எனக்கு அந்த வசனம் பாடம் இல்லை, நம்பர் ஞாபகம் இருந்தாலும் முழு வசனமும் பாடம். அந்த வசனத்துல வரும் வர கருத்து என்னண்டா, ஒருவர் மரணிக்கும் போது சொத்துக்களை விட்டு சென்றால் அவர் வசியத்து சொல்லிவிட்டு தன்னுடைய உறவினர்களுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு வசியத்து சொல்லிவிட்டு மரணிக்கட்டும், அது முத்தகங்கள் மீது கடமையாகும். இதுதான் அந்த வசனத்தில் போடும் சூரத்துல் பக்கரா 180வது வசனம். இந்த வசனம் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள கருத்துப்படி மாற்றப்பட்டு விட்ட வசனம், மன்சூக் மாற்றப்பட்டு விட்ட வசனம். அதை மாற்றித்தான் அல்லாஹ் சூரத்துல் நிசால அந்த என்னென்ன ஒவ்வொரு உறவினருக்கும் இன்னின்ன வீதம் கொடுக்கணும் எழுதியிருக்கிறான், சொல்லியிருக்கிறான் என்பதுதான் பரவலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக பெரும்பாலான சட்டார்கள் கருத்து. ஆனால் இப்னு அப்பாஸ் போன்ற சில சஹாபாக்கள், ஒரு சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் சூரத்துல் பக்கரால் இந்த 180வது வசனம் மன்சூக் இல்லை, மாற்றப்படல். அந்த பொருள் என்னன்னா, சில வேளைகள்ல சிலருக்கு சொத்து கிடைக்காம இருக்கு, நெருங்கின உறவினராக இருந்தும், நீங்க சொல்ற மாதிரி நெருங்கின உறவினராக இருந்தும் சொத்து கிடைக்காம, அந்த மாதிரி ஆக்களுக்கு வசியத்து சொல்லட்டும் என்றுதான் குர்ஆன் சொல்லும் என்று இப்னு அப்பாஸ் ரவியல்லானவர்களும் அப்படி ஒரு சிலர் சொன்னார். உங்களுக்கு தெரியும் மகன் ஒரு பெரிய ஒரு அறிஞராக இருந்தவர், ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட ஒருவர். இந்த சட்டத்தை பின்பற்றி, இந்த இப்னு அப்பாஸுடைய இந்த கருத்தை பின்பற்றி சிறிய சட்ட ஒழுங்கு வகுத்தவர்கள், சிறிய பர்சனல் லோ, சிறியான பர்சனல் லோல வகுத்த இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் பலர், பெரிய பெரிய சட்ட அறிஞர்கள், அவர்கள் ஒரு சட்டத்தில் இருக்கிறார், வசியத்துல் வாஜிபான்னு சொல்லி, வாஜிபான வசியத் என்று ஒரு சட்டப்பகுதியை திறந்திருக்கிறார்கள். அதில் சொல்கிறார்கள் இதே பிரச்சனை, அதாவது ஒருவர் மரணிக்கிறார், அவர் மரணிக்க முந்தி அவர மகன்கள் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு, ஒரு ஆளோ ரெண்டு பேரும் மூத்தா போயிட்டாங்க, இவரை சொத்தை பிரிக்க போறாங்க. பிரிக்க நேரம் அவர் இல்லை, அவர் மகனிக்கு மகன் வசதி இல்லாமலும் இருக்கிறார், இல்லை வசதி எப்படியோ இருக்கிறார். இப்ப அவர் மரணத்தின் காரணமாக அவர் மகனுக்கு கிடைக்காது தானே, கிடைக்காது அப்படித்தானே. ஆனால் இப்ப என்ன செய்ய வரமாட்டா, இவர் கட்டாயம் வசிய சொல்லிட்டு மூத்தாகும், என்ற பேர பிள்ளைக்கு என் சொத்துல இவ்வளவு வச்சிருக்கும், நியாயமான ஒரு பாதி சொல்லிட்டு மூத்தாக வேண்டும். இது அல் வசியத்து வாஜிப் என்று சிறிய சட்ட அறிஞர்கள் வகுத்திருக்கிறார்கள்.
சிரியாவில் நடைமுறையில் இருக்குது, ஈஜிப்டும் நடைமுறையில் இருக்குது, நான் நினைக்கிறேன் குவைத்திலையும் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியாது. எங்க நாட்டுக்கு எந்த காலத்துல வந்து சேருமோ அல்லாஹ்வால். இடையில ஒரு மத அபிலயம் இல்லை, நாலு மத அபிலயம் இல்லை, எட்டு மத அபிலயம் இல்லை. இது ஒரு சில சஹாபாக்கள், ஒரு சில தாபியங்கள்ல கருத்து, நவீன கால இஸ்லாமிய சட்டார்கள் கருத்து. குறிப்பிட்ட ஒரு மத அபுக்களுக்குள்ள அழிந்துட்டே வெளில போறது எங்களுக்கு பெரிய கஷ்டமாயி பொய்கள் எல்லாத்தையும், நாலு மத அபை முட்டு போய் பத்து மத அபை முட்டு போய் தூரத்தில் கருத்துக்கு எப்படி போவோமோ அவ்வளவு. ஆனா அது நடைமுறை பிரச்சனை, நீங்க கேட்டது உண்மையிலே நடைமுறை பிரச்சனை. பார்த்தோன்னே விளங்கும், இதுல ஏதாவது ஒரு இடம் இருந்தா நல்லமே என்று வரும். அதுக்கான தீர்வு இதுதான். உண்மையில ஒரு பாட்டன், ஒரு ஒருவர் தன்னுடைய பேத்திக்கோ பேரனுக்கோ எழுதி வைக்கலாம், இப்படியான சூழ்நிலையில் எழுதி வைக்கலாம், எழுதி வைக்கிறது கட்டாயம் என்று அல் வசியத்துல் வாஜிபான்னு சொல்லி சிறிய பர்சனல் லோன் எழுதியிருக்கிறார். எழுதி அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன மிச்சம் சுருக்கம் நிறைய ஆதாரங்களை அதுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ உஸ்தாதுர சொற்பொழிவில் சொன்னீங்க வந்து பிள்ளைகள் எடுத்து வளர்க்குறது இஸ்லாத்தில் அது சிக்கல் ஏற்படுத்தும் சொல்லி அவர் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன். வந்து வீடுகளில் சிறந்த வீடு அனாதைகளை வச்சிருக்கக்கூடியதாகவும், வீடுகளில் மோசமான வீடு அனாதைகளை வச்சு அடியானம் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்லி, அப்படி தற்செயலாக தெரியாமல் ஒரு பிள்ளையை நாங்கள் வளர்த்து அந்த பிள்ளையை வந்து அவருக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி இல்லாமல் போய் தன் சொத்துல ஒரு பகுதியை கொடுக்கறதா, இல்லாட்டி அவங்களுக்கு ஊதியம் மாதிரி ஒரு தொகையை சேர்த்து அதை வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கறதான்னு சொல்லி வளர்க்கக்கூடியதாகவும், வீடுகளில் மோசமான வீடு அண்ணாத புள்ளி ஒன்று வச்சு அநியாயம் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும்னு ஒரு ஹதீஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த ஹதீஸ் வந்து உண்மையானதா இல்லாட்டி நீங்கள் சொன்னீங்க கூடாது. புகாரியில் வந்திருக்கிற ஒரு ஹதீஸின் படி புள்ளகளை தத்தெடுத்து வளர்ப்பவருக்கு சாபம் உண்டாகட்டும் ஹதீஸ் வந்துருக்கு. எனக்கு அந்த ஹதீஸ்ட சரியான வசனம் ஞாபகம் இல்லை, அரபுல சொல்றது கஷ்டம். இப்போ நான் வேணுமெண்டா அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு வந்து சொல்றேன். சாபம் செய்கிற அளவுக்கு கடுமையான ஹதீஸ்கள் இருக்கு புள்ளகளை எடுத்து வளர்க்குற. அப்படி என்றால் எடுத்து வளர்ப்பதற்கான நியாயங்கள் இல்லை. இஸ்லாத்துடைய கருத்தின்படி எடுத்து வளர்ப்பதற்கான நியாயங்கள் இல்லை. இஸ்லாத்துடைய கருத்துப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிள்ளைய மக்கால வச்சு எடுத்து வளர்த்தாங்க. செய்தி புன ஹாரிசன் அல்லாஹு தஆலா அதை எந்த அளவு தூரத்துக்கு தடை செஞ்சாண்ட, பிறகு மதீனால வச்சு தான் தடை செஞ்சாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் நபி அல்ல, நபித்துவம் இறங்குவதற்கு முன்பே எடுத்து வளர்த்தார்கள். செய்தி புன ஹாரிசன் என்ற சஹாபி அப்ப மதீனாவுக்கு போய் எந்த அளவுக்கு அல்லாஹ் தடை செஞ்சாரென்றால், அந்த எடுத்து வளர்த்த அந்த குறிப்பிட்ட செய்தி புன ஹாரிசா என்ற மகள் மனைவிய தலாக் சொல்ல வச்சு ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்க வச்சான். ஏ அப்பதான் மகனே அல்ல என்று விளங்கும். கட்டுமையா சொன்னது மகன்ட வைஃபை கல்யாணம் முடிக்கலுமா? இயலதே இயலாது. ஒரு நாள் அல்லாஹ் தடை செய்யணும் கட்டுமையா. அப்ப என்ன செஞ்சானுண்டா, ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் முடிச்சிருந்தார்கள். ஜெயித் இப்னு ஹாரிஸ் தலாக் சொல்ல வச்சிருந்தா நிர்பந்தமாக அல்ல, சாதாரணமாகவே தலாக் ஆயின பெண், சில காரணங்களால தலாக் ஆயின. அந்த பெண்ணே நீ கல்யாணம் முடிந்து அல்லாஹ் சொன்னான் சூரத்து முஜாதரா நேரடியாக. வலம்மா கதா ஜெய்துன் வக்கரன் மின்ஹா ஜவ்வஜ்னாகா, ஜெயித் அவளோடு இருக்கிற உறவை எல்லாம் முடித்துக் கொண்டதன் பிறகு, அவளோடு இருக்கிற தேவையை முடித்துக் கொண்டதன் பிறகு, அந்த பெண்ணை நாம் உங்களுக்கு முடித்து தந்தோம், அல்லாஹ் முடித்து தந்தான்னு சொன்னான். ஜவ்வஜ்னாகா அல்லாஹ் தான் வழியாக இருந்தான் அந்த இடத்துல. சூரத்து முஜாதரால அந்த ஆயத்து வரும். அப்ப இவ்வளவு கடுமையாக அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். எனவே தபண்ணி அதாவது வாரிசு தத்தெடுத்து வளர்க்கிறது கூடாது. தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா, எனக்கு புள்ள அதன் காரணமாக நான் தத்தெடுத்து வளர்க்கணும். அப்படியே அதான் காரணம். அல்லாஹ் தந்த ஒரு ஒரு பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தை ஏன் நீ விடுகிறாய்? இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. உனக்கு அல்லாஹ் தந்த சோதனை, பொறுமையா பார்த்துக்கோ. இன்னொரு ஆள் வறுமையில் இருக்கிறார், அதன் காரணமாக எடுத்து வளர்க்கிற என்றால் என்ன காரணம்னா, நீ காசிக்கு வாங்குற பிள்ளை காசு கூட வாழட்டும், அந்த புள்ள அவட்டே இருக்கட்டும், அந்த தாய்ட்டையும் அந்த தந்தைட்டையுமே இருக்கட்டும், மாசம் இவ்வளவு நான் தாரன், நீங்க வளவங்கன்னு கொடுக்கல, ஏன் கொடுக்காம நீ எடுக்கிற, ஏன் நீ எடுக்க வர, காசிக்கு வாங்குற ஒரு பிசினஸ் அது மாறும். அல்லது ஒரு தாய் அந்த பிள்ளையை கொடுக்கறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கும். என்ன காரணம்? அது வித்தியாசமா பிறந்த ஒரு குழந்தையாய்,
அராத்துல பிறந்து ஒரு குழந்தை ஏறும். அப்படி எடுத்து வளர்த்தா அது என்னவாகும்? அந்த குற்றத்தை மேலும் செய்வதற்கு தூண்டுவதாக மாறும். எனவே இது தவிர வேற நியாயங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இஸ்லாமிய சட்டம் பிள்ளையை வளர்க்கறதுக்கு அனுமதி அளிக்கும். யாரு வாப்பான்னு தெரியும், அந்த பிள்ளையை மட்டும் எடுத்துட்டு போய் வளர்க்கலாம். பாப்பா உமா தெரிந்த பிள்ளை எடுத்துட்டு போய் வளர்க்க கூடாது. பிள்ளையை எடுத்து வளர்ப்பதனால ரெண்டு பிரச்சனைகள் தோன்றும். ஒன்று மஹரமிய தண்ட பிரச்சனை. மஹரமிய தண்டா வளர்ந்தானே உங்களுக்கு கல்யாணம் முடிக்க கூடாது, முடிக்க ஏழு மண்ட பிரச்சனை இருக்கு. இந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு பிறகு அந்த அந்த வாப்பக்கோ உமக்கோ மஹரமியத்தாகும். மாம்பழ பிள்ளையா இருந்தா உமக்கு, பொம்பளை பிள்ளையா இருந்தா வாப்பக்கு. இவருக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்தால் அப்ப அந்த நேரத்தையும் மஹரமியத்தாகும். திரும்ப போலாமைக்கு அவர் உறவினர்கள் தாய் சகோதரி சகோதரர்கள் தாய் தந்தை எல்லாருக்குமே பிரச்சனையாக பாரு. மஹரமிய பிரச்சனை வரும். திரும்ப சொத்து பிரச்சனை, சொத்தை பிரிக்கிற எப்படி ஆலயத்தையும் குழப்பம் வரும். இவன் அவர் சொத்தெல்லாம் அடிக்க, உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு பிள்ளைகளை எடுத்து வளர்த்த புள்ள மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். பிள்ளைகளே இல்லை, பிள்ளைகள் இல்லாட்டி இவர் சொத்தை எப்படி போகணும்? பாப்பாவுக்கு போகணும் எல்லாம், பாப்புகளோடு இருந்தால் தனி சகோதர சகோதரர்களுக்கெல்லாம் பிரிஞ்சு போகும். இந்த குறிப்பிட்ட வளர்த்த புள்ள விட மாட்டேன் தூக்குறது. இவனுக்கு ஒரு பெரிய ஒரு சொத்தை அவன் தூக்கக்கூடியவனை மாறுவான். இப்படியான சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இதனால வரும். இதனாலதான் தத்தெடுத்து வளர்க்கறது கூடாது என்று சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் படிச்ச அளவுக்கு எனக்கு வளர்க்குற மட்டுக்கிருந்தால் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கறது கூடாது ஒரு செயல். அதாவது அனாதை எடுத்து வளர்க்குற வீடு, அனாதை எடுத்து வளர்த்து கொடுமைப்படுத்துற வீடு. எடுத்து வளர்க்குறன்னு ஹதீஸ்ல வரல. ஒரு வீட்டில் வாழ்ற அனாதை, உதாரணமாக ஒரு வீடு இருக்கேலும் அந்த வீட்டில் ரெண்டு குடும்பம் இருக்கேலும், ஒரு குடும்பத்தில் இந்த வாப்பா மூத்த ஆகிக்கலும், அந்த நேரத்தில் இந்த அடுத்தவர்கள் அவரை பராமரிக்கலாம். இப்போ அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால், உதாரணமாக ஒருவர் ஒரு ஒரு குடும்பத்தில் வாப்ப மூத்தா போனால் அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற பொறுப்பு யாருக்கு போகும்? இன்னொரு சட்ட பகுதி இருக்கு, பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறாள் பராமரிக்கிற பொறுப்பு யாருக்கு? இஸ்லாமிய சட்டம் சொல்லும் எப்படி என்றால், பராமரிக்கிற பொறுப்பு மோராது போகும் அந்த வாப்படை, அதாவது பிள்ளைகளோட வாப்பட உறவினர்களுக்கு, வாப்பட உறவினர்களுக்கு. அது மோலாவது உறவினன் யாருண்டா, மோலாவது உறவினன் யாருண்டா, தாய் தந்தை, இறந்தவருடைய தாய் தந்தை. ரெண்டாவது தாய் தந்தையுடைய சகோதரர்கள். மூணாவது அவருடைய சொந்த சகோதர சகோதரிகள். இப்படி போகும் அந்த பராமரிக்கிற உறவு. அந்த பிள்ளைகளுடைய உம்மக்கோ, பிள்ளைகளோட உம்மக்கோ, உம்மோட குடும்பத்தாருக்கோ பராமரிக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. எங்கள் சமூகத்தில் வேற மாதிரி, சமூகத்தை மாதிரி சட்டம் சொல்லாதே, உண்மாதான். தாய்க்கு பராமரிக்கலாம், தாய் பராமரிக்கணும் வளர்க்கலாம், தாய் வளர்க்க உரிமை இருக்கு, தாய்க்கு பிள்ளைகளை வளர்க்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் செலவழிக்கும் கட்டாயம் அவளுக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரியாக இருந்தாலும் சரி, தாய் செலவழிக்கிற உரிமை அவருக்கு கிடையாது, அவளுக்கு செலவழிக்கும் பொறுப்பு இல்லை. ஆனால் அந்த தாய்க்கு சொல்லலாம், என்னைட்ட பிள்ளை வளரணும் சொல்லலும், சொன்னா கொடுக்கவும் போகணும். இந்த தாய் தான் பிள்ளைய கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு பெண். எனவே தாய் வளர்ப்பால் செலவினங்கள் எல்லாம் கொடுக்கணும். அந்த கணவன் கணவன் தான் செலவினங்கள் எல்லாரையும் கொடுக்கணும். இப்போ இன்னொரு சட்டத்தை பாருங்க, ஹதீஸ்ல ஞாபகம் இல்லை, சரியாக கருத்தை சொல்றேன். அந்த குறிப்பிட்ட பெண், அதாவது கணவன் மூத்தாயின் அந்த பெண் கல்யாணம் முடிக்க விரும்பினால் பிள்ளைகளை கணவன் தூட்டு போயிடலாம், அந்த கணவன் உறவினர்கள் தூட்டு போயிடலாம். விளங்கல, தன் வாப்பா மூத்தா போயிட்டார், அவருக்கு ரெண்டு பிள்ளை, இப்ப மனைவி இருக்கிறாள், மனைவி இன்னொரு கல்யாணம் முடிக்க விரும்புறாள், என்ன சின்ன பிள்ளைன்னு வச்சு கொடுக்கும், ஒரு 25 வயசு, ரெண்டு பிள்ளைகள் கிடைச்சிட்டு. இப்ப 25 வயசுல இருந்து ரெண்டு பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக 50 வயசா மட்டும் கல்யாணம் முடிக்கிறாம இருக்கிறதா? அப்ப அவள் என்ன செய்யலாம்டா? இந்த பிள்ளைகளை வாப்பட குடும்பத்தோடு இந்தாங்க வச்சுக்கொடுங்க, வளவங்க என்ன சரி செய்யுங்க, நாம் போறேன் போய் கல்யாணம் முடிக்கலாம். முடிக்கிறதுக்கு முழு உரிமையும் அவளுக்கு இருக்கிறது. இந்த அவளுக்கு பராமரிக்கிற பொறுப்பு அவளுக்கு இல்லை. இதுதான் இஸ்லாமிய சட்டம். எனவே ஒரு பெண் பிள்ளைகள் இருந்தால் கணவன் மூத்தா போனா அவள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எல்லாம் செஞ்சு வளர்க்கணும் என்றது இஸ்லாத்துடைய கருத்து அல்ல. எந்த அளவுக்கு எங்கட சமூகத்தில் இருக்குது, கணவன் பாஞ்சிருவான், மூத்தாவும் இல்லை பாஞ்சிருவான். இவன் இந்த ரெண்டு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகளுக்காக குவைத்து பேத்து சவுதி பேத்து சம்பாதிப்பான். என்னதுக்கு இவன் என்ன செய்யலாமா? அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டின்னு வைத்து கணவன் வீட்டில் விட்டுட்டு இந்த வச்சு பாருங்க, இல்லை சுந்தரிமன் போயிடலாம். பொறுத்துக்கு எல்லாம் எந்த விதமான ஒரு விதமான குற்றமும் அவளுக்கு இல்லை. இதுதான் உண்மையான இஸ்லாமிய சட்டம். எந்த அளவுக்குன்னா குரான் சொல்றது கணவனுக்கு தான் எல்லாமே சொல்லும்,
வாழல் மௌலூதி லகு ரிசுக்கு, யாருடைய இந்த பிள்ளை யாருக்கு சொந்தமோ அவனுக்குத்தான் செலவழிப்பதற்கான உரிமை இருக்கிறது. கடமை இருக்கிறது, உரிமை இல்ல கடமை இருக்கிறது. எனவே பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த கடமையும் இல்லை செலவழிப்பதற்கு. சவுதி போய் வேறெங்கோ சம்பாரிச்சோ செலவழிக்க உரிமை இல்லை, செலவழிக்கிற கடமை இல்லை. ஆனா நல்ல குணத்தோட நல்ல இதோட பண்போட செஞ்சால் அவளுக்கு நன்மை கிடைக்கும் நிறைய, அதுல சந்தேகம் இல்லை. நான் சொல்ல வரேன், அவளுக்கு கடமை இல்லை. இவ்வளவு தூரம் துன்பப்பட்டு செலவழிக்க வேண்டிய கடமை அவளுக்கு. அப்ப என்ன செய்யணும்டா? அதைத்தான் நீங்க சொன்ன அந்த ஹதீஸ் குறிக்கும். எடுத்து வளர்க்கறதல்ல, அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்குள்ளால இருக்கும். ஆனா அது பிள்ளை ஒரே வீட்டில் இருக்கும், பக்கத்து வீட்டில் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். தன் உறவுக்காரனாக இருக்கும், தன் உறவுக்காரனாக இருக்கும். இப்ப ஏண்ட தம்பி நானா இப்படி யாராவது மூத்தா போய் அவங்கள பிள்ளைகள் யாரும் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது ஏண்ட கடமை, சுண்ணத்தல்ல ஏண்ட கடமை. அப்ப அந்த கடமையை நான் நிறைவேற்றுவதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார். ஆனா காஃபிருல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹக்கத, நானும் அனாதைய பிள்ளையை பராமரிப்பவனும் சொர்க்கத்தில் இப்படி இப்படி இருப்போம், ரெண்டு பேரையும் சேர்த்து காட்டினான். அதான் கருத்து, எடுத்து வைக்கிறேன்னு கருத்தால். அப்ப எனவே இந்த அனாதைகள் பராமரிப்பது அனாதையுடைய இந்த ஒழுங்குல தான், நான் இப்ப சொன்னேன், இந்த ஒழுங்குல தான் அதுவும் வரும். மனைவிக்கு பராமரிக்கிற பொறுப்பு இல்ல, வளர்க்கிற பொறுப்பு மட்டும்தான் அவளுக்கு இருக்கு. வளர்க்கிற பொறுப்பும் அவள் கல்யாணம் முடிக்கும் மட்டும், இன்னொரு கல்யாணம் முடிக்கும் மட்டும். இன்னொரு கல்யாணம் முடிச்ச நேரம் அந்த கணவன் சொன்னால் பரவாயில்ல, ரெண்டு பிள்ளையோட நீரி பிரச்சனை இல்லைன்னு சொன்னா பிரச்சனை. அந்த கணவன் சொல்றான், பிள்ளைகளை விட்டுட்டு வந்தாத்தான் நான் கல்யாணம் முடியும். இப்ப இவள் என்ன செய்யலாம், விட்டுட்டு போயிடலாம். விட்டுட்டு போறது அவளுக்கு அவளுடைய உரிமை, கடமை அல்ல உரிமை. விட்டுட்டு போனால் யாரும் அவளை குற்றம் சொல்லல, அரசாங்கம் குற்றம் சொல்லாது, இஸ்லாமிய சட்டம் குற்றம் சொல்லாது.